வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்பிட்டா சேனல் போன ப்ரோக்ராமில் நம்ம வந்து நான் புத்தகத்தை எங்கு வைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதுல இடைச்சொல்லாக இந்த வேறுங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்தோம் சரிங்களா வேறுங்கிறத இது வந்து எப்படின்னா வேறனா எங்கே கேள்வியாகவும் இருக்கும் பதில் வாக்கியத்தில் வந்து எங்கே என்று எங்கே இருக்கிறது என்று அப்படிங்கிற அந்த பொருளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன் சார் இந்த இடத்துல வந்து நீங்கள் தட் யூஸ் பண்ணக்கூடாது நேற்று நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் டைம் இல்லை தட் நம்ம அந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார் சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் போவோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே போட்டுக்கினேன் ஐ டோன்ட் நோ தட் ஐ த புக் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல எனக்கு தெரியலை எனக்கு தெரியவில்லை ஐ த புக்னா என்ன நான் புத்தகத்தை வைத்திருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்ம கேள்வி எங்கே அப்படியா இருக்குது நம்ம பதில் இதுக்கு முன்னாடி உள்ளது நான் எங்கே வச்சேன்னே எனக்கு தெரியல அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் புத்தகத்தை எங்கு வைத்தேன் என்று அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு தான் இது வேற கெடுத்த புக் இது வந்து தட்டை கெடுத்த புக்குனால் நான் எங்கே வச்சேன்னு நான் ஏன்ட்ட தான் புக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னுங்கிற மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா ஏன்னா தட்டு யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது வந்து என்ன ஆகிடும்னா பூர்த்தி ஆகிடும் தட்டை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வர இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் இருக்குல்ல அது வந்து தொங்காது பாதியில் இந்த மாதிரி நான் புத்தகத்தை எங்கே வைத்தேன் என்று அப்படின்னா அது தொங்கிட்டு எங்கே வச்சா அது பதில் தெரியாமல் இருக்கு ஆனால் இங்கே வந்து நான் தான் வச்சுருந்தேன் த புக் அதுவே எனக்கு தெரியல நான் தான் வச்சுருந்தேன்னே எனக்கு தெரியல அப்படி வேணால் நம்ம தமிழ் வாக்கியத்தை அமைக்கும் போது அதுக்கு வந்து நம்ம தட்டு யூஸ் பண்ணலாம் மற்றபடி இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா எங்கேன்னு எங்கே வைத்தேன் என்று ஆக்சுவலாக இந்த இடத்துல வேறை அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பொருள் வரும்னா எங்கே இருக்கிறது என்று இதுதான் அதுக்கு சரியான பொருள் புரியுதுங்களா எங்கே இருக்கிறது என்று அப்படிங்கிற மாதிரி பொருள் அது வேறை மட்டும் வேறையும் சப்ஜெக்டையும் யூஸ் பண்ணோம்னா வேறு பக்கத்தாப்புல டெட்டு வந்துட்டாலே அது கேள்வியாக இருக்கும் எங்கே இருக்கிறது என்று இல்லை எங்கே இருக்கு அப்படின்னு ஆகிடும் சரிங்களா இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் நான் புத்தகத்தை வைத்திருந்தேன் என்பதை மறந்துவிட்டேன் பிள்ளை என்பதைங்கிறதான் இந்த தட்டு என்கிட்ட தான் இருக்குன்னு இந்த மாதிரி இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள் அடுத்தது முக்கியமான ஒரு வகுப்பு அதுவும் சண்டேஸில் இந்த முக்கியமான வகுப்பு எடுக்கிறோம் எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கன்னா எல்லாருமே வந்து இந்த நாளில் ஓரளவுக்கு தானே இருப்பாங்க வென் ரெண்டு பூ உண்டுங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் எப்பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு ஒரு பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு புரியுதுங்களா எப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இதுல நம்ம வந்து பிரசன்டென்ஸ்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போதே இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் கொஸ்டினே அமைச்சோம் இப்ப பாருங்களேன் வேர் டு யூ ஸ்டே என்ன அர்த்தம் டூ யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னா வழக்கமாக நீங்கள் எங்கே தங்குவீர்கள் கரெக்டா நான் தமிழில் வந்து நீ எங்கே தங்குகிறாய் அப்படின்னு போட்டிருக்கேன் சரி அடுத்தது வென் டூ யூ கோ டு மும்பை இதெல்லாம் பழைய வாக்கியங்கள் தான் நம்ம ப்ரெசன்டென்ஸில் வந்து வெண்ணை யூஸ் பண்ணி கேள்வி அமைக்கும் போது எதை அமைச்சு கேள்வி அமைச்சமோ அதுதான் நம்ம இப்போ போட்டிருக்கேன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது எல்லாமே இங்கே தான் இருக்குது இல்லைன்னு தான் நம்ம வந்து ஒன்றுலேருந்து ஒன்றை உருவாக்குறோம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுவும் டூ ஸோ வழக்கமான ஒரு செயல் மும்பைக்கு போகும்போதெல்லாம் வழக்கமாக நீ போகிறப்பெல்லாம் மன்னிக்கணும் வழக்கமாக நீ மும்பை எப்போ போவே அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுல எப்பொழுது நீங்கள் மும்பைக்கு வழக்கமாக செல்வீர்கள் வார இறுதியில் அந்த மாதிரி நான் போவேங்கிற மாதிரி பதில் வரும் புரியுதுங்களா இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் மும்பைக்கு செல்லும் பொழுது எங்கே தங்குவீர்கள் நீங்கள் மும்பைக்கு செல்லும் பொழுது எங்கே தங்குவீர்கள் இடம் பற்றி எதின் டெலீட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டூ யூஸ் பண்ணி தான் கேள்வி இப்போ இருக்குது இது நான் இப்படி கேட்குறேன் உங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க மாதம் வாரம் வாரம் வந்து மும்பை போய் ஏதோ சரக்கு வாங்கிட்டு வரான் சரிங்களா ஹோல்சேலரை அது வாங்கிட்டு வந்து நல்ல லாபத்துக்கு விற்கிறான் இப்போ எங்கே போய் அவன் தங்குவான் மும்பை போகிறப்பெல்லாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு இப்போ நீ மும்பை போகிறப்பெல்லாம் செல்லும் போதெல்லாம் எங்கே தங்குவாய் தங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்ல போய் கண்டுபிடிச்சி அங்கே போய் தங்குறதெல்லாம் வந்து சாமர்த்தியம் அவ்வளோ ஈஸி கிடையாது சாமான்யமாக கிடையாது சாமர்த்தியமாக தங்குறதுங்கிறது வழக்கமாக செய்யும்போது தான் வரும் இப்போ நீங்கள் முன்பைக்கு செல்லும்போதெல்லாம் எங்கே தங்குவீர்கள் சரிங்களா இப்போ எங்கே தங்குவீர்கள்னு ஒரு கேள்வி இருக்குது எங்கே தங்குவீர்கள்னு இப்போ நம்ம நீ எங்கே தங்குகிறாய் இதுவும் இதுவும் ஒன்று தான் சரியா ஓகே வேர் do யூ ஸ்டே அதோட கேள்வியை போட்டுடக்கூடாது எப்போ நீ அந்த கேள்வி வருதுன்னா நீங்கள் மும்பைக்கு செல்லும் போதெல்லாம் இந்த இடத்துல செல்லும் போதுங்கிறது செல்லும் போ செல்லும் பொழுதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் வரும் நீங்கள் மும்பைக்கு செல்லும் பொழுதெல்லாம் எங்கே தங்குவீர்கள் ஏன்னா நேரடியாக நான் பொழுது இங்கே போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மைண்டில் இருக்கணும் சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது புரியுதுங்களா அப்போ நீங்கள் மும்பைக்கு போறேன்னு தெரியுது இந்த கொஸ்டின் என்ன எங்கே தங்குவ எப்போ நீ மும்பைக்கு போவேன்னு தெரியுது அவர் ஆன்சர் வந்து எவ்ரி வீக் அப்படின்னு அவர் சொல்றார் சண்டேஸில் போவேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீ எல்லாம் எங்கே தங்குவ அப்போ எப்போ போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நீ செல்லும் பொழுது எங்கே தங்குவீர்கள் வேர் டியூ ஸ்டே வென் இந்த இருக்குல இந்த வென் பக்கத்து டூ போட மாட்டேன் யூ கோ டு மும்பை ஒரே கேள்வியில் வேரும் வந்திருக்கு வென்னும் வந்திருக்கு மிகவும் முக்கியமான கவனமான ஒரு இடம் புரிஞ்சுக்கலைன்னா புரியவே புரியாது புரிஞ்சிக்க முடியாமலே போயிடும் வேற பக்கத்தில் டூ வந்துருக்கிறதுனால இது என்ன அர்த்தம் எங்கே அப்படின்னா அர்த்தம் எங்கே இருக்க அந்த செயல் எங்கே நடக்கிறது என்ன செயல் தங்கும் செயல் ஆனால் இந்த இடத்துல வெண்ணுக்கு பக்கத்தாப்பில் டூ வராமல் சப்ஜெக்ட் வந்ததுனால பொழுது அப்படிங்கிற பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே வெண்ணுக்கு பக்கத்தாப்பில் டிட்டோ டூவோ வந்துச்சுன்னா எப்பொழுதுன்னு வரும் ஆனால் வெண்ணுக்கு பக்கத்தாப்பில் டேரக்டாக சப்ஜெக்ட் வந்துட்டதுனால பொழுது புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்ன பொழுது செல்லும் பொழுதெல்லாம் எங்கே மும்பைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் எங்கே தங்கு வீர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுதா சென்டென்ஸ் பார்மேஷனு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும் வேர் யூ ஸ்டே வென் யூ கோ டு மும்பை யூ ஸ்டே வென் யூ கோ டு மும்பை இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம அமைப்பது கஷ்டம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் நாம் அதிகமாக பேசி வருகிறோம் தமிழில் நாங்கள் போனப்போ பார்த்தேன் நான் அங்கு அது போனப்போங்கிறப்ப அதை கொஞ்சம் பிரித்து தமிழில் நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா நான் அங்கு சென்ற பொழுது பார்த்தேன் பொழுது இது பதில் வாக்கியம் நீ எங்கே போனப்போ அவரை பார்த்த புரியுதா இல்லையா இந்த மாதிரியான வாக்கியங்கள் நிறையா இருக்குது கற்பனையில் நம்ம வாக்கியத்தை அமைச்சிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி ஆகையினால இந்த இது நான் ஆக்சுவலாக ரெண்டு இன்னொரு இதே ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்தது நான் நடத்த வேண்டியது இருக்குது நைன் மினிட்ஸ் ஆகிடுச்சு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ஆளுக்கு கூட புரியாமல் இருக்கக்கூடாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு டவுட் இருந்தால் கூட தைரியமாக கேளுங்க கிளியர் பண்ணிடுறோம்